Hi friends, welcome to Yesma Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெஜ் ஆம்லெட் தாங்க பார்க்க போறோம். நம்ம குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கறாங்கன்னு கொஞ்சம் கூட நம்ம வருத்தப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்ச உடனே காலியாகிடும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் ஆம்லெட்டுக்கு கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், தக்காளி உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சீட்ஸை எடுத்தது, 4 முட்டை, கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூள் உப்புத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டைக்கு 5 பீன்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. நீங்கள் பீன்ஸுக்கு பதிலாக க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்துக்கலாம். இப்போது பீன்ஸ் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கூடவே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓவர் குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு அரை வேக்காடு அளவுக்கு வெந்தாவே போதும். இப்போ நம்ம காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் உள்ளே இருக்க விதைகளை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். அதாவது பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வரணும், காரம் அதிகமாக இருந்துடக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க சாப்பிடும்போது காக்கும். அதனால் நம்ம சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இல்லது கறி மசால்தூள், ரெண்டில் எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காயில் நம்ம தண்ணி சேர்த்த தேவையில்லைங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும். கடைசியாக நம்ம விதைகள் நீக்கப்பட்ட தக்காளி ஒன்றே ஒன்று சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நறுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் எல்லாத்தையும் சேர்த்தனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். அதாவது தக்காளி ரொம்ப குழைய தேவையில்லை, கொஞ்சம் போல் சுருங்கி வந்தால் போதும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம உடச்சி வச்ச முட்டையில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம முட்டையிலேயே காயும் சேர்த்துட்டோம். இதை இப்போது நல்லா ஒன்று சேர அடித்து விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு அடித்து விடுறோமோ அந்த அளவுக்கு முட்டை நமக்கு ஆம்லெட் ஃப்ளப்பியாக வரும். முட்டையை நல்லா அடித்ததுக்கு அப்புறமா நம்ம அதே பேனில் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட வெஜிடபிள் ஆம்லெட் சூப்பராக தயாராக போகுது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாயில் நம்ம கலக்கி வச்ச முட்டை காய்கறிகளை சேர்த்துருக்கோம். இதை அடுப்பை ஃபுல்லாக நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போது நீங்கள் பீஸா மாதிரி பீஸ் போட்டு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்க அப்படியே பீஸா போலவே இருக்கும். கொஞ்சம் சாஸ் ஊற்றி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் டக்கு டக்குன்னு சாஸை சொட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.